சேலம் மக்கள் குழு ஒருங்கிணைப்பாளர் பியூஷ் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்தார். தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதை நேரடியாக பார்க்கலாம். அவர் கிளம்பிட்டாரு. எங்களை அது வரைக்கும் ஒரு 7.5-8 ஆயிடுச்சு. எங்களை நேரா நடந்து கூட்டு போனது வந்து ஹெச்எஸ் பிளாக்ல கூட்டு போனாங்க. தனியா ஒரு பிளாக்ல ஆளுக்கு ஒரு செல்ல அடிச்சு வச்சுட்டாங்க. எந்த துணி கொடுக்கல, ஃபேன் போட்டு விட்டாங்க. நான் தண்ணி கொடுத்தாங்க, தண்ணி பாட்டில் கேட்டேன், உள்ள வச்சுட்டாங்க. பாத்ரூம்ல தண்ணி கூட வந்தவங்க ஃபில் பண்ணி கொடுத்தாங்க. கொஞ்ச நேரம் தண்ணி காலைல வந்து தண்ணி ஊற வச்சு தூக்கி எந்திரிச்சோம். காலையில அந்த வழியில எந்திரிக்கும் போது ரொம்ப பகட்டம் என்னாச்சுன்னா, வரவங்க போறவங்க எல்லாமே என்ன தேசிய கொடி எரிச்சு வந்திருக்க, எந்த தேசிய கொடி நடிச்ச, எந்த தேசம்டா நீ, சொல்லி சொல்லி ஓங்குறாங்க கைய. ஐயா எந்த தேசிய கொடி ஐயா, இது காலை 6 மணியிலிருந்து நடக்குது, 8 வரைக்கும் 8 வரைக்கும் ஏன் மென்ஷன் பண்றேன்னா, 8 மணி வரைக்கும் பேப்பர் உள்ள வந்துருச்சு, நியூஸ் பேப்பர் வந்துருச்சு உள்ள. மீடியா மக்கள் தேங்க்யூ பேப்பர்ல போட்டது மேம்பாலம் பிரச்சனை தான் போட்டிருந்தது. சோ அப்போ அங்கேயே உள்ள டவுட், என்னடா மேம்பாலம் பிரச்சனை மட்டும் இருக்கு, தேசிய கொடி பத்தியே பேச்சு வரலன்ட்டு. சாட்டர்டே சண்டே ஃபுல் கன்ஃபைன்மெண்ட்ல இருந்தோம், செல் கன்ஃபைன்டா வச்சிருந்தாங்க, ஃபுல்லா ஓபன் பண்ணல, சாப்பாடுக்கு ஓபன் பண்ணாங்க. ஹாஸ்பிட்டல் செக்அப், ஹாஸ்பிட்டல் என்ட்ரிவ் இருக்கு, தழும்பெல்லாம் கேட்டாங்க யாருன்ட்டு. போலீஸ் அடிச்சாங்களா, நாங்க இல்ல சார் அடிக்கலன்னு. ஜெயில ஆப்வியஸ்லி சொல்ல முடியாது, அவங்க தான் நின்று இருந்தாங்க, அவங்க கேட்கவும் இல்ல, போலீஸ் தான் கேட்டாங்க. நம்ம வந்து ஆனா தழும்பெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டாங்க. சாட்டர்டே போச்சு, சண்டே போச்சு, சிங்கிள் கன்ஃபர்ம் இருந்தது மண்டே. ஆனா ரெகுலரா ஓசி டீம் வந்து பார்த்து பார்த்து பேசிட்டு போவாங்க, ஓவரால் கண்ட்ரோல் டீமுங்குவாங்க. அப்புறம் அவர்கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் சொன்னாங்க, யாருன்றே தெரியலங்க, இப்ப வெளியே ஏதோ பேசுறாங்க, நீங்க ஏதோ சமூக ஆர்வலரா, தேசிய கொடி எரிச்சாங்க சொல்லி நாங்க அவ்வளவு அடிச்சிட்டோம். மண்டே வந்து ரிக்வஸ்ட் லெட்டர் கொடுத்தேன் சார், நான் மன்னிப்பு கேட்கணும், நான் அந்த மன்னிப்பு இன்னும் கேட்கறேன். நான் பேஸ்புக்ல வந்து நிறைய விஷயங்கள் நல்லா போட்டாலும் நான் கொஞ்சம் வார்த்தையை டக்குன்னு விட்டுருக்கேன், என்னோட ரூட் பிஹேவியர் எல்லாத்துக்கும் தெரியும், நான் கொஞ்சம் ரூடா இருந்திருக்கேன், அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எல்லாத்துக்கிட்டையும். அந்த ரூட் பிஹேவியருக்காக நான் பேர் வச்சு கொஞ்சம் விமர்சனம் வந்து நான் நல்லா கண்ட்ரோல் பண்ணி விமர்சனம் பண்ணலாம், அதுக்கு நான் லெட்டர் எழுதி கொடுத்தேன் எஸ்பிக்கு கமிஷனருக்கு. என் விமர்சனத்தை நான் வந்து கரெக்டா வைக்காம நல்லா சரியா வைக்காம கொடுத்துருக்கேன், சூப்பர்டென்ட் கிட்ட ரூல் அபைட் பண்றேன்ட்டு லெட்டர் கொடுத்தோம். அப்புறம் வெராண்டால அலோவ் பண்ணாங்க. மண்டே மனு பார்க்க வந்தாங்க, நாங்க மனு பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு நாங்க இன்ஃபார்ம் பண்ணல, ஏன்னா கூட இருந்தவங்க ஈசன் கார்த்திக் முத்து ரொம்ப பயந்துட்டாங்க, கண்டினியூஸா ஒரே வேண்டுதல் இருந்து இவங்க வெளியே போயிடணும்ட்டு. நான் கூட உள்ள இருக்கலாம் ஆரம்பத்துல அதான் சொல்லிட்டு இருந்தேன். வெட்னஸ்டே டியூஸ்டே வந்து ஃபைல் இன்ஸ்பெக்ஷன் வாங்க, எஸ்பி சூப்பர்டென்ட் சார் வந்து ஃபுல் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாரு, ஃபைலா எல்லாமே வருவாங்க, ஸ்டாஃப் எல்லாம் வருவாங்க, எல்லாத்தையும் வெளியே நிக்க வைப்பாங்க. சூப்பர்டென்ட் சார் வந்தாரு, பார்த்தாரு, ஒரு லைட்டா ஸ்மைல் பண்ணி நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்னு எனக்கு ஒரே சந்தோஷம், சரி பிரச்சனை முடிஞ்சது, பிரச்சனை தீர்ந்து போச்சு போல. அந்த லெட்டர் எழுதி கொடுத்தனால எல்லாமே சமாதானம் ஆயிட்டாங்கன்னு நினைச்சேன். புதன்கிழமை பிளாக் இன்ஸ்பெக்ஷன் இருக்கும், புதன்கிழமை வந்து அந்த இது பார்ப்பாங்க, ஒரு ரூம் செக் பண்ணுவாங்க. ரூம்க்கு வெளியே நின்று இருந்தோம், வந்தாரு, வந்த உடனே ஓங்கி ஒரு அற, எதோ பண்ணிட்டு இருக்கியாமா சார், என்னடா முறைச்சு பாக்குற, முறைச்சு பாக்குறேன்னு சொன்ன உடனே ஒரு எஸ்ஐ திருநாவுக்கரசு பக்கத்துல இருக்க ஒரு எகிரி ஒரு அற விட்டாருங்க, காது அப்படியே கண்ணுன்ட்டு அடிக்க ஆரம்பிச்சது. இதுக்கு நிறைய பேர் விட்னஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, வெனஸ்டே திருப்பி மனு பார்த்தோம், பெயிலுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தோம், ஏதோ வெளியே சொல்லி வீட்டில் பயந்து, ஆல்ரெடி நிறைய ஃபேமிலிஸ் ப்ரெஷர்ல இருக்கு, 3 ஃபேமிலி சேர்த்துக்கிட்டேன். தேர்ஸ்டே பெயில் வந்தது, தேர்ஸ்டே பெயில் வந்து ஈசன் கார்த்திக், கார்த்திக் அண்ட் அவர் முத்து செல்வன் ரெண்டு பேரும் பெயில வெளியே போயிட்டாங்க. நான் ஒரு பெட்ஷீட் கேட்டேன் பக்கத்தில் இருக்க அவர்கிட்ட, ஒரு பெட்ஷீட் கேட்டு அந்த பெட்ஷீட் வாங்கி வச்சேன், எங்களுக்கு பெட்ஷீட் எதுவுமே கொடுக்கல அது வரைக்கும். பெட்ஷீட் கேட்டதுக்கு அந்த பெட்ஷீட் எடுத்து வச்சுதான் இருந்தா, அப்போ ஒரு வார்டர் வந்தாரு, பெட்ஷீட் பார்த்தாரு, யார்கிட்ட கேட்டு பெட்ஷீட் எடுத்துனாரு, சார் ஒண்ணுமே இல்லை சார், திருப்பி கொடுத்துறேன் சார், எடுத்து வச்சு திருப்பி கொடுத்துட்டேன். அந்த நைட் நான் தனியா செல்ல இருக்கேன், எப்பவுமே செல்ல தனியா தான் இருக்கும், ஆனா பக்கத்து பக்கத்து ரூம்ல கார்த்திக்கும் முத்து செல்வம் இருப்பாங்க, அவங்க போயிட்டாங்க பெயில்ல. நெக்ஸ்ட் டே காலில் வந்தாங்க, ஓசி டீம் வந்து இடத்த மாத்திரம் இடத்த காலி பண்ணாங்க. எங்க சார் கூட்டு போறீங்க, எங்கேயும் கூப்பிட்டு போல நீ வானாரு. அதே ஹெச்எஸ் பிளாக்ல ஃப்ரண்ட் சைட்ல யாருமே இல்லை, தனியாக அடிச்சு வச்சாங்க ஃப்ரைடே மார்னிங். அப்புறம் எங்கிருந்தோ தகவல் வைஃப் வந்தது, இந்த மாதிரி அடிக்கப்பட்டிருக்கேன்ட்டு. இவங்க எங்கிட்ட
வந்து கேட்க ஒரு வார்த்தை கன்ஃபார்ம் பண்ணேன். வக்கீல் மாயன் அன்னைக்கு மனு பார்க்க வந்தாரு, விவரமா டீட்டெயில் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க வெளியே வந்து சொன்னாங்க. பிரஸ்ல வெளியே வந்த உடனே சூப்பர்டென்ட் சார் வந்தாரு திருப்பியும் பிளாக்குக்கு. இந்த பேச்சு வெளியே போச்சு, ஒழிச்சு போடுவோம், பிரிசன்ல இருக்கிறது பிரிசன்ல இருக்கணும், ஒழிச்சு கட்டிடுவோம்னாரு. சார் ஏ மூலியமா போன சார், வைஃப் கேட்டாங்க நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொன்னேன். ஜெயிலர் ஆக்சுவலி சேலம் மக்கள் குழு ஒருங்கிணைப்பாளர் பியூஷ் மனு சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்தார். தற்போது அவர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். நாளைக்கு நாங்க மேம்பாலத்தை பிரிட்ஜ க்ளோஸ் பண்ண போறோம், பாலத்தை கட்ட போறோங்கிறது ஒரு நாள் அவகாசத்துல தெரியுது. அந்த அவகாசத்துல நோட்டீஸ் கொடுக்கறோம், மக்கள் கிட்ட போய் கேட்கறோம். லேண்ட் அக்விசிஷன் பண்ணாங்கன்னா நிலத்தை வாங்கிட்டாங்களா மக்கள் கிட்ட? இந்த பாலத்தோட வேலை ஆரம்பிச்சது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரயில்வேஸ் மட்டும் தான் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ என்ன நடந்திருக்கு பத்து நாள் எனக்கு தெரியாது, ஆனா அன்னைக்கு இருக்கிறது ரயில்வேஸ் மட்டும் தான் ஆரம்பிச்சிருக்கு. ரயில்வேஸ்ல என்ன கிளியரா சொன்னார்னா, ஏஇ கிரவுண்ட்ல டிசி முன்னாடி 62 கோடி கொடுத்து 2 வருஷம் ஆச்சு, லேண்ட் அக்விசிஷன் ஆபீசருக்கு லேண்ட் அக்வயர் பண்ணாம இருக்காங்கன்னாரு. நாங்க டிஆர்ஓ போய் பார்த்தோம், டிஆர்ஓ சொன்னார் டபுள் மடங்கு டிராபிக் ஆயிடுச்சு, நீங்க என்ன பேசுறீங்க? நாங்க சொன்னோம் சார் அதுதான் நாங்க பேசிட்டு இருக்கோம், டிராபிக் டபுள் மடங்கு ஆயிடுச்சு, ஆல்டர்னேட் ரோடு போட்டு பாலத்தை கட்டுங்க. டபுள் மடங்கு டிராபிக் எப்படி ஒரே ரோட்ல போடுவீங்கன்னா நாங்களும் கேட்டோம். கேட்டு சைட் இன்ஸ்பெக்ஷன் பண்றோம் டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் லா அண்ட் ஆர்டர் செல்வராஜ் சார் கூடயும், டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் கிரைம் அண்ட் டிராபிக் கூடயும் சைட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம். ஆல்டர்னேட் ரோட கையில காட்டுறேன், அவர் கையில இது வீடியோவும் ரெக்கார்ட் ஆயிருக்கு, நியூஸ் சேனல் அது கன்வே பண்ணிருக்காங்க. காமிச்சிட்டு தான் நாங்க திருப்பியும் டிஆர்ஓ ஆபீஸ் போறோம், கலெக்டர் மீட் பண்ண ட்ரை பண்றோம், டிஆர்எம் ஆபீஸ் போறோம். அதுக்குள்ள பாலத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ஆப்ஜெக்ஷன் ரெக்கார்ட் ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஆப்ஜெக்ஷன் தெரியப்பட்டது. மீதி இதுக்கு மேல கோர்ட்டுக்கு போயும் பிரயோஜனம் இல்ல. இல்ல சார், ஒரு நாள் 10 மணிக்கு ஆரம்பிக்குதுங்க இது, 12 மணிக்குள்ள எந்த கோர்ட் இருக்குங்க? இப்போ எந்த லாயர் ஸ்ட்ரைக் இல்லையாங்க? இப்போ எப்படி பிஐஎல் வாங்கிடுவாங்க சேலத்துல? நம்ம சேலத்துல இருக்கோம், பிஐஎல் வாங்குற சிஸ்டம் இங்க இல்ல, நாங்க விசாரிச்சிருக்கோம். ஒரு மணி நேரத்துல கோர்ட் ஆர்டர் கொடுக்கற இதுவும் இல்ல. அந்த குழி நோண்டாங்க, ஒரு மறியல் பண்ணது வந்து சார் போலீஸ் அங்க நிக்குது, 40 போலீஸ் நிக்கிறாங்க அங்க. ஒரு சிம்பாலிக் ப்ரொடெஸ்ட் தான், சிம்பாலிக் ப்ரொடெஸ்ட் நிறைய தாட்டி பண்ணிருக்கோம், நிறைய இடத்துல பண்ணிருக்கோம். சிம்பாலிக் ப்ரொடெஸ்டா தனியா தானே இறங்கினேன், குழிக்குள்ள தனியா இறங்கினேன், நிறுத்தின அதுக்குள்ள போலீஸ் தூக்கிட்டாங்க. 5 செகண்ட் தான் ஆச்சு, 5 செகண்ட்ஸ் தான், வீடியோ ரெக்கார்டிங் இருக்கும். நீங்க மறியல் தான் சஜஸ்ட் பண்றீங்க, இங்க இல்லனோ அங்க சொல்றீங்க. மறியல் பண்றது நீங்க சொல்றீங்க இல்ல, மறியல் அங்க பண்ணோம் அவ்வளவுதான். நீங்க தான் சொல்றீங்க மறியல் அங்க பண்ணிருக்கலாம், நான் மறியல் இங்க பண்ணேன் அவ்வளவுதான். அதுக்கு தான் கேஸ் போட்டாங்கல்ல சார், கேஸ் வேணா சொல்லியே. இல்ல சார், பாலம் பண்ணி தொடங்கிட்டாங்க. நாங்க ஆனந்தா பாலம் வர எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு, லாரி மார்க்கெட் பாலத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு, இந்த ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இப்போ தொடங்கிட்டாங்க, ரோடு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட் இப்ப நாங்க புட் இன் ரைட்டிங், அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு எங்ககிட்ட. ஆனந்த பாலம் எப்போ கட்டப்பட்டது, நாங்க நோட்டீஸ் இஷ்யூ பண்ணோம், அப்புறம் மேயர் வந்தாரு, பாலத்தை தொடங்கி ஆரம்பிச்சாங்க வேலையை. 10 டேஸ்ல பாலத்தை வேலை ஆரம்பிச்சாங்க. கலைமகள் சபா கிட்ட எவ்வளவு நாள் ஆச்சு அந்த ஒரு பில்டிங் வாங்குறதுக்கு? இங்க 400 பேர் கிட்ட பில்டிங் வாங்கினோம். சோ இதை ரெக்கார்ட் பண்ணி திருப்பி அரசாங்கத்தை பிரசென்ட் பண்ணுவோம். இப்போ நோண்டி நோண்டி முடிச்சிட்டாங்க, அந்த ஒன் வேல தான் போயிட்டு இருக்காங்க மக்கள். இல்லங்க, நான் இப்ப உள்ளதான் இருந்தேன், திருப்பி சொல்றேங்க. நான் எப்பவுமே, நான் 20 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க, நான் எப்பவுமே கலெக்டரேட் முன்னாடி ஒரு கோஷம் போடுறது, மறியல் பண்றதோ, ரோடு ரோக்கோ பண்றதோ நான் ஒரு போராட்டத்தில் பண்ணல, இது வரைக்குமே இது வரைக்குமே பண்ணல. அன்னைக்கு ஓவர் ஃபிரஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு, ஆப்வியஸ்லி இவ்வளவு ஃபிரஸ்ட்ரேஷன் ஆகும். ஒரு ரீசனபிளான டிமாண்ட் காமிச்சிட்டு இருக்கோம், ரொம்ப ரீசனபிளா பேசிட்டு இருக்கோம், ரெண்டு பக்கம் ரோடு காமிச்சிட்டோம், இல்ல நாங்க இப்படிதான் பண்ணுவோம்னு சொல்றாரு. அந்த ஒரு ஃபிரஸ்ட்ரேஷன்ல அந்த 5 செகண்ட்ஸ் ஒரு மொமெண்டரி லாஸ் ஆச்சு. ஆமாங்க, அவங்க போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தா அவங்க டிஆர் ஆபீஸ் வந்தாங்க, 40-50 பேரு வரல, அவங்க பயந்துகிட்டாங்க. போலீஸ் இருந்ததுங்க, சுத்தி போலீஸ் நின்று இருந்தது, 40 போலீஸ் இருந்தாங்க. நான் போலீஸ் முன்னாடி தானே இறங்கினேன், போலீஸ் இல்லாம ஒரு போராட்டம் பண்ணி அப்புறம் போலீஸ் வரலன்ட்டு இல்ல, போலீஸ் கண்ணுக்கு முன்னாடி தானே. இட் வாஸ் சிம்பாலிக் ப்ரொடெஸ்ட், சிம்பாலிக்கா நான் எதிர்ப்பு காட்டினேன் அவ்வளவுதான். அது 5 செகண்ட்ஸ்ல முடிஞ்சிருச்சு. அது அது பாலத்து வேலையும் நிறுத்த இது இல்ல, குழியும் நோண்டிட்டாங்க, அதுல ஒண்ணுமே ஐ டோன்ட் நோ. ஒரு செகண்ட் கூட ஒரு வேலை நின்று இருக்குமா? ஜேசிபியோட ஒரு செகண்ட் கூட லாஸ் ஆயிருக்காது அந்த ப்ரொடெஸ்ட்ல.
சார் நான் இப்பதான் வந்திருக்கேன் கண்டிப்பா வீட்டுலதான் சொல்லணும் நீ அப்படி போன் பண்ணி அதை யாரோ மிரட்டல் விட்டாங்களான்ட்டு அப்படி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுத்தமா இல்ல ஜெயிலர் சார் என்கிட்ட வந்து பேசினாரு வந்து பேசும்போது நிறைய ஆஸ்திரேலியா லண்டன் நியூயார்க்ல இருந்து எல்லாம் போன் வருதுன்னாரு த்ரெட்டனும் பண்ணாங்க பியூஷ்னாரு நான் சொன்னேன் சார் எதிரிங்க கூட போன் பண்ணிக்கலாம் சார் உங்களுக்கு பியூஷ் அடிச்சிருவியான் ஒரு வடிவேல் ஜோக் பண்ணிடாதீங்க சார் நாங்க அப்படியெல்லாம் கண்டிப்பா சார் நான் உள்ள இருக்கும்போது எப்படி சார் த்ரெட்டன் பண்ணுவாங்க நான் உள்ள இருக்கேன் என்ன வெளிய எடுக்கறதா ஒரே நோக்கமா இருக்கு வீட்ல சோ இது ரிக்வெஸ்ட் பண்ண அவரும் புரிஞ்சிட்டாரு சார் இல்ல சார் சார் ஒரு ரொம்ப கிளியரா ஒரு கிளாரிட்டி சொல்லிறேன் சார் போலீஸ் வந்து பெர்மிஷன் போலீஸ் பை சான்ஸ் சொல்லி வெச்சுக்கோங்க நான் எங்க கிட்ட போராட்டத்துக்கு பெர்மிஷன் வாங்கணும்னா ஐ திங்க் சோ போலீஸ் ஒரு ரொம்ப மிஸ்கான்செப்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க எங்கயோ ஒரு இடத்துல மைக் வெச்சு பேசினாதான் நம்ம பெர்மிஷன் வாங்கணும் ஏன்னா பப்ளிக் ஸ்பேஸ்ல மைக் வெச்சு பேசுறப்போ இன்னொரு இடத்துல இன்னொருத்தர் மைக் வெச்சு பேசினா பிரச்சனை வரும் ரோட்ல எந்த போராட்டமும் நாங்க பண்ணல இது வரைக்கும் இப்போ ஒரு ஃபாரஸ்ட் ஆபீஸ் போறோம் வெச்சுக்கோங்க ஃபாரஸ்ட் ஆபீஸ் போய் ஆர்கே ஃபைல் பண்ணனும்னா அதுக்கு நான் போலீஸ் பெர்மிஷன் வாங்க தேவையில்லை சோழமண்டல ஃபைனான்ஸ் மினாடி நாங்க போனப்போ ஆமா ஆமாங்க போலீஸ் லாக் பண்ணலங்க போலீஸ் கண்ட்ரோல் போர்டு ஆபீஸ் மினாடி நாங்க சடங்கு நடத்தணும் இந்த மாதிரி நீ இறந்து போயிட்டே நீ இறந்து போயிட்டே நாங்க சடங்கு நடத்தணும் நீ அம்மாப்பேட்டை ஏரி வந்து நாசம் ஆயிட்டு இருக்கு அம்மாப்பேட்டை ஏரியில கண்டினியூஸா சாய தண்ணி வந்துட்டு இருக்கு நாங்க சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம் அதை நீங்க சரி பண்ணுங்கன்னு கண்டிப்பா சொல்லிட்டு இருக்கோம் கேட்கவே இல்ல நாங்க பை சான்ஸ் போலீஸ் கிட்ட போய் நாங்க சடங்கு நடத்த போறேன் சொன்னா கண்டிப்பா பர்மிஷன் இல்ல அதுக்கு பர்மிஷன் இடம் இல்ல இது எமோஷனல் அவுட் பர்ஸ்ட்ல ஒரு சிம்பாலிக் ப்ரொட்டஸ்ட் இது யாரும் ஹார்ம் பண்ணல வீடியோல இருக்கு யாரும் ஹார்ம் பண்ணல அங்க போய் ஒரு சங்கு ஊத்திட்டு அங்க பூ வச்சிட்டு வந்தாச்சு இதுக்கு வந்து ஒரு மரியலோ ப்ரொட்டஸ்ட்னா வென் இஃப் மை ப்ரொட்டஸ்ட் நான் ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போது பொதுமக்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை கொடுக்குதோ இல்ல அரசு ஊழியரை வேலை செய்யாம தடுத்து நிறுத்தினா அது நீங்க வந்து அப்போஸ் பண்ணலாம் அங்க பெர்மிஷன் வேணும் அதுக்கும் பெர்மிஷன் கொடுக்க முடியாதுல்ல அப்போ ஒதுக்கி விடுவாங்க நாங்க பண்ண ஒரு ஒரு ப்ரொட்டஸ்டுமே சிம்பாலிக்கா இருக்கும் சிம்பாலிக்கா இருக்கும் இதுக்கு பெர்மிஷன் அவன் எப்படி கொடுப்பான்னு எனக்கு புரியல ஆக்சுவலி இது வரைக்குமே